ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் நிறைய யோகங்கள் மக்களுக்கு கிடைக்க போகின்றன. அற்புதமான சுபகாரியங்கள் நடைபெற போகிறது. நவ கிரகங்களின் சஞ்சாரம் சேர்க்கை பார்வையினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். ஆடி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதம். சூரியன் முதல் 15 நாட்கள் மிதுன ராசியிலும் பிற்பாதி 15 நாட்கள் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதத்தில் சுக்கிரன் ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். செவ்வாய் மேஷ ராசியில் ராகுவுடன் பயணம் செய்வார். மீன ராசியில் குரு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் பயணம் செய்வார்கள். சந்திரன் மாத முற்பகுதியில் கடக ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். புதன் ரிஷபம் மிதுனம் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதம் கும்பம் தொடங்கி மிதுனம் வரை வரிசையாக 5 கிரகங்கள் ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றன. நவ கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை. கிரகங்களின் பார்வையை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசியின் 8 வீட்டிலும் 9 வீட்டிலும் சஞ்சரிப்பதால் உங்களால் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. சுக்கிரன் ஜூலை 13, 2022 வாக்கில் உங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்துவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 6 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் வளர்ச்சியையும் வெற்றியையும் அதிகரிப்பார். புதன் ஜூலை 17, 2022 வரை உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ராகு உங்கள் ராசியின் 6 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை தருவார். கேது உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் ஆன்மீக ஞானத்தை அதிகரிக்க உதவுவதோடு அதிக நேரத்தையும் அது சார்ந்து செலவிடவும் உதவி செய்வார். சனி பகவான் வக்ரகதி அடைந்து மீண்டும் மகர ராசிக்கு ஜூலை 14, 2022 அன்று பெயர்ச்சியாவதால் பாதகமான பலன்கள் ஏற்படலாம். குரு உங்கள் ராசியின் 5 வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு ஜூலை 28, 2022 வரை நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். மொத்தத்தில் இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். அதன் பிறகு உங்கள் வளர்ச்சி மெதுவாக குறைய தொடங்கலாம். ஜூலை 29, 2022 நீங்கள் அடைந்ததும் விஷயங்கள் சிறப்பாக நடக்காமல் போகலாம். உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜூலை 17, 2022 முன் நல்ல நிலையில் செட்டிலாகிவிட முயற்சி செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்கள் பங்குதாரர் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் சுமூகமான உறவு இருக்க வாய்ப்பில்லை. உங்கள் துணையின் சில விருப்பங்களை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் மற்றும் தடைகள் இருக்கலாம். மேலும் உங்களுக்கு உங்கள் துணைக்கும் சில தவறான புரிதல்கள் உருவாகலாம். இருப்பினும் அனைத்தும் நாட்கள் செல்ல செல்ல சீராகிவிடும். மாத இறுதியில் உங்கள் உறவுகளில் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் பாதிக்கப்படலாம். விருச்சிக ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். ஜூலை 2022 நீங்கள் நிதி ரீதியாக சிறப்பாக செயல்படலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து ஆதாயங்கள் இருக்கலாம். மேலும் சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் மூலம் சம்பாதிக்கலாம். உங்கள் வணிகம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடும். உங்கள் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்கள் வருமானமும் கணிசமாக உயரலாம். மேலும் நீங்கள் இப்போது கொஞ்சம் பணத்தை சேமிக்கலாம். தவிர ஜூலை மாதத்தில் உங்கள் முதலீடுகள் மற்றும் ஊக நடவடிக்கைகளில் இருந்து ஆதாயங்களும் சாத்தியமாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பாராத மூலத்திலிருந்து நிதி முன்னேற்றத்தால் மகிழ்ச்சி அடைவார்கள். கூடுதலாக இந்த மாதம் உங்கள் கடன் அல்லது வட்டியையும் நீங்கள் செலுத்தலாம். அந்நிய செலவாணி வர்த்தகம் மற்றும் கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு நீண்ட கால லாபத்தை அளிக்கலாம். அதே நேரத்தில் நீண்ட கால முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் பயனுள்ளதாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களின் வேலை மற்றும் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு புதிய நிறுவனத்தில் இருந்து வேலை வாய்ப்பு கிடைத்தால் அதனை ஜூலை 28, 2022 ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் வேலை பளு மற்றும் பதற்றம் சமாளிக்கும் வகையிலேயே இருக்கும். உங்கள் மேல் அதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கலாம். மேலும் அடுத்த நிலைக்கு நீங்கள் பதவி உயர்வையும் பெறுவீர்கள். நீங்கள் ஒப்பந்தம் ரீதியாக வேலை பார்க்கிறீர்கள் என்றால் அது இப்போது உங்களுக்கு முழு நேர வேலையாக மாறும். உங்களுக்கு போனஸ், ஊக்கத்தொகை மற்றும் சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், வெளிநாட்டு பயணம் மற்றும் குடியேற்றம்
போன்ற பலன்களை உங்கள் நிறுவனத்திலிருந்து பெறுவீர்கள். ஆனால் விஷயங்கள் July 29, 2022 அடைந்ததும் மாறாக தொடங்கலாம். July 29, 2022 முதல் October 18, 2022 வரையிலான காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை காலத்தை கடக்க நீங்கள் உங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடன் வேலை பார்ப்பவர்கள் உங்களது வளர்ச்சி மற்றும் வெற்றியை கண்டு உங்கள் மீது பொறாமைப்படுவார்கள். இதனால் July 29, 2022 மேல் அவர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். July 2022 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜவுளி, பருத்தி மற்றும் மது தொடர்பான வணிகங்கள் நன்றாக இருக்கக்கூடும். ஹோட்டல், பயணம் மற்றும் உணவு தொழில்களும் செழித்து உங்களுக்கு சிறந்த லாபத்தை தரும். அதே நேரத்தில் மால்கள் மற்றும் மளிகை கடைகள் வைத்திருப்பவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறலாம். ஏற்றுமதி இறக்குமதி வணிகங்களும் நன்றாக இயங்க முடியும். சிலருக்கு அயல்நாடு மற்றும் வெளிநாடு தொடர்புகளால் ஆதாயம் கிடைக்கும். மேலும் ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து பரிவர்த்தனை வேலைகள் உங்களுக்கு கணிசமான லாபத்தை அளிக்கும். கூடுதலாக வெளிநாட்டில் தங்கள் புதிய தொழில் அல்லது வணிகத்தை தொடங்குபவர்கள் வெளிநாடுகளில் செழித்து வெற்றி பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களை, பொதுத்துறை, நிர்வாகத்துறை மற்றும் வங்கித்துறையில் பணிபுரிபவர்கள் வெற்றி காண்பார்கள். ஒரு சிலர் பதவி உயர்வு பெறுவார்கள், ஊதிய உயர்வும் பெறும் வாய்ப்பு உள்ளது. சிலர் நிர்வாக பணிகளிலும் சிறப்பாக செயல்படலாம். ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் போட்டி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று அரசாங்க வேலைகளை பெறலாம். பொறியாளர்கள், மருத்துவர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பரபரப்பான கால அட்டவணைகளை கொண்டிருக்கலாம். கூடுதலாக அரசியல் துறையில் உள்ளவர்கள் தங்கள் புகழ் உயர்வை காணலாம் மற்றும் அவர்களின் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களை வெற்றி பெறலாம். இருப்பினும் விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ளவர்கள் வெற்றி மற்றும் பணத்திற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஜோதிடர்கள், ஓவியர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் தங்கள் வேலையை சிறப்பாக செய்து வெற்றி பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். நிலுவையில் ஏதேனும் வழக்கு இருந்தால் நீங்கள் இந்த மாதம் அதில் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். July 28, 2022 முன் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. வருமான வரி பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள். மேலும் கிரிமினல் வழக்கில் இருந்தும் வெளியில் வந்து விடுவீர்கள். சட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியில் வருவதால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஆனால் July 29, 2022 மேல் விஷயங்கள் சிறப்பாக நடக்காமல் போகலாம். சனி பகவான் மற்றும் குரு ஆகிய இரு கிரகங்களும் வக்ரகதி அடைவதால் விஷயங்கள் தேக்கம் அடையலாம். July 29, 2022 மேல் உங்களுக்கு சோதனை காலம் தொடங்கி உள்ளதால் நீங்கள் அதனை கடக்க முயற்சி செய்யுங்கள். அதனால் பொறுமையாக இருக்க வேண்டும். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் உடல் நலத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையின் அளவு மற்றும் சக்தியின் அளவு ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் அதிகரிக்கும். நீங்கள் July 27, 2022 வரை அறுவை சிகிச்சை செய்து கொள்ள திட்டமிடலாம். உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சரியான உணவு முறை மற்றும் உடற்பயிற்சியை பின்பற்றுவீர்கள். உங்களுக்கு இருக்கும் இரத்த கொதிப்பு, கொழுப்பு சத்து மற்றும் சர்க்கரையின் அளவு குறைந்து இயல்பு நிலைக்கு வரும். நீங்கள் விளையாட்டில் இருந்தால் சிறப்பாக செயல்படுவீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு விருதுகளும் கிடைக்கும். உங்கள் பெற்றோர்களின் உடல்நலம் July 28, 2022 மேல் பாதிக்கப்படலாம். எனவே அடுத்த 4 மாதங்களுக்கு போதிய மருத்துவ காப்பீட்டை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அனுமான் சாலிசா மற்றும் சுதர்சன மகாமந்திரம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருக்கும். குரு, செவ்வாய், ராகு மற்றும் புதனின் பலத்தால் இந்த மாதம் பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு உங்களுக்கு நல்ல தங்கும் வசதிகள் கிடைக்கும். புதிய நபர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் நேரம் செலவிடுவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் வணிகம் சார்ந்த பயணம் உங்களுக்கு பெருமளவு வெற்றியை தரும். குடியேற்ற பலன்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். July 11, 2022 மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். குரு மற்றும் சனி பகவான் வக்ரகதி அடைவதால் July 28, 2022 மேல் எந்த அதிர்ஷ்டத்தையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. July 28, 2022 மேல் அடுத்த 2 மாதங்களுக்கு தேக்க நிலை ஏற்படலாம் என்பதால் விசா ஸ்டாம்பிங் செய்வதை நீங்கள் தவிர்த்துவிட வேண்டும். July 29, 2022 முதல் October 18, 2022 வரை நீங்கள் தொலைதூர பயணத்தை தவிர்த்துவிட முயற்சி செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். பொறியியல், ஊடகம், மேலாண்மை மற்றும் மருத்துவ மாணவர்கள் July 2022 தங்கள் கல்வி தேவைகள் மற்றும் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படலாம். ஒரு சிலர் உயர் படிப்பில் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் வெளிநாட்டு நாடுகளில் உதவித்தொகை பெறலாம். வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். விருச்சிக ராசி மாணவர்கள் இந்த மாதம்
முழுவதும் தங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள். தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களில் சிறப்பாக செயல்படலாம். ஒரு சிலர் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனங்களில் சேர்க்கை பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு தோல்விகளும் ஏமாற்றங்களும் நிறைந்திருக்கும். நீங்கள் உங்கள் மனோபலத்தை அதிகரித்துக் கொண்டு உங்களுக்கு July 28, 2022 வரை இருக்கும் சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்கள். பெருமாளை வணங்கி நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். விஷ்ணு சகாசர நாமம் கேட்பதால் மன நிம்மதி ஏற்படும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் துர்க்கை அம்மன் மற்றும் சிவனை வழிபட முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதய மற்றும் ஹனுமான் சாலிசா கேட்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும். ஏகாதசி நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.